Hello everyone, welcome back to my channel. Proppy Rubini Stop and now Proppy Rubini Pacer. So, yen channel la pudusa yaravathu paakuringana subscribe pannikonga. Pakkathula irukka bell iconium press pannikonga. Appa dhaan na podra videos la notification a varum. So, na ungalku innikaga moonram pirai kaamichirukken paarenga paakadhavanga la. அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாள் இது ஸோ அந்த பிறை காமிச்சிருக்கேன் சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம வீட்டில் பூத்த சம்பங்கி பூ அதுவும் உங்களுக்காக காமிச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புளி அவல் உப்மா பண்ண போகிறோம் அவலை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் ஸோ அதில் இது ஒன்று நம்ம புளி உட்டு பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கடுகு காஞ்ச மிளகாய் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம அவல வந்து ரெண்டு தடவை நல்லா அலசி வச்சுருக்கோம் அது வந்து கெட்டி அவல் இது தட்டை அவல் வாங்கக்கூடாது நீங்கள் கரைஞ்சிரும் அது இப்போ ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளி ஊற வச்சு நல்லா அதை கரைச்சி வச்சுருக்கோம் மஞ்சத்தூளும் வச்சுருக்கோம் ஸோ இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்ச புளியை இந்த அவலில் கொட்டி நல்லா அதை வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு ஊற விட்டால் போதும் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ உங்களுக்கு தண்ணி கெட்டியாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றி அதை நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி தாளிக்கிற சாமான்லாம் போட்டு தாளிக்கலாம் காஞ்ச மிளகாய் கடுகு இது நல்லா வெடிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஈஸி டின்னர் இல்லைன்னா டிஃபன் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அவல ஊற வச்சிட்டா போதும் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து புளிப்பு சுவை அதிகமாக குடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நிறைய நல்லா உங்களுக்கு வந்து இது டாமரிண்ட் ரைஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு புளி சாதம் மாதிரி நீங்கள் வெங்காயம் போடாத பெருங்காயம் போட்டு தாளித்து வெறுமை புளி விட்டு கூட பண்ணலாம் ஸோ இப்போ அதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோன்னா நம்மளோட உப்மா ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்